பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கோட் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் ஒரு வாரத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு அதுக்கான ஏதாவது அதில் அப்டேட் எதுவும் இருக்குதுங்களா? அப்டேட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நேற்று வந்து அந்த வெளிநாட்டுக்கான கண்டென்ட் எல்லாம் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, இந்த படம் பார்த்திங்கன்னா போன வாரமே சென்சார் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வெங்கட் பிரபு வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஒரு இது பண்ணி அதையும் அந்த படத்தில் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, இப்போ ரீசென்சார் பண்ணி இந்த படத்தினுடைய டியூரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த படம் குறித்து. அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு இந்த படங்களை அனுப்பி அங்கே ஒரு சென்சாருக்காகலாம் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தவர்கள் மூலமாக கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே இந்த 3 மணி நேர படங்கிறது ஒரு அலுப்பையும் அயற்சியும் கொடுத்துரும். கிட்டத்தட்ட அந்த டியூரேஷனே பல படங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. பட் அந்த ஆபத்து இந்த படத்துக்கும் இருந்தது. நான்லாம் என்னுடைய டியூரேஷனை நினைக்கும் போது என்னடா அது இந்த மாதிரி எடுத்திருக்காங்களே எல்லாம் யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ வர்ற செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலுப்பு தெரியாத அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா பரபரன்னு போகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த படம் குறித்து நமக்கு கிடைத்த தகவல். இப்போ விஜய் வந்து இன்றைக்கி ஷீரடிக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிருக்கிறார் அப்படின்றாங்க தரிசனத்துக்கு. அது திரைப்பட ரிலீஸ்க்காக அந்த வழிபாடு அப்படின்னு பார்க்குறதா, இல்லை அரசியல் கட்சி மாநாடு நடத்த போகிறார் அதற்கான வழிபாடு அப்படின்னு பார்க்குறதா? என்னை பொறுத்தவரை ஒரு சினிமாவுக்காக அவர் போயிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் மக்கள் அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக இந்த நேரத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரை விஜய் வந்து எந்த படத்துக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் கும்பிட்றது இல்லை வேளாங்கண்ணிக்கு போய் கும்பிட்றது, அவர் அடிப்படையில் வந்து ஒரு கிறிஸ்துவர். ஒரு வேளாங்கண்ணிக்கு போகிறதோ இல்லை வேறு இடத்துக்கு போகிறதோ போய் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு இந்த படம் ஓடணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. அப்போ இந்த தடவை அவர் அப்படி போகிறாருங்கிறது கூட கோட் படத்துக்காக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ அவர் கட்சி அறிவிச்சிட்டாரு, இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாரு. ஸோ அதற்காக வந்து அவர் போயிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் கூட வந்து சாய்பாபாட்ட போய் இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதை விட, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகமும் வந்து அரசியலுக்கு ரொம்ப ஒரு முக்கிய தேவையாக இருப்பதால் தன்னை வந்து ஒரு மத சார்பற்றவராக காட்டிக்கொள்வதற்காக சாய்பாபா கோயிலை தேர்ந்தெடுத்துப்பார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆன்மீகம் அரசியலுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிச்சயமா. ஏன்னா இப்போ அவர் வேண்டிக்கணும் அப்படின்னா இவர் வேளாங்கண்ணிக்கு போய் தானே வேண்டிக்கணும், என் கட்சி ஜெயிக்கணும். இல்லை சமயத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா அப்போ அது அப்படி ஒரு இது பண்ணுறதுக்காக இங்கே போயிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது அரசியல் கட்சி தொடங்கிட்டார், இன்னமும் மக்களோட ஒரு ஒன்றாமல் தனி விமானம் அப்படின்னு போகிறது வந்து நம்ம வந்து அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அவர் பயன்படுத்துகிறார், அதில் ஒன்றும் தவறில்லை. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இது இருக்கும்? இன்னும் இப்படி இந்த இந்த அரசியல் சரியாக வருமா அப்படி இல்லை, இந்த சந்தேகமும் கேள்வியும் நமக்கே இருந்தது. விஜய் தரப்பிலே நம்ம இந்த கேள்வியை வந்து முன் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோட் படத்துக்கு பிறகு இந்த அரசியல் கட்சி மாநாட்டுக்கு பிறகு வந்து விஜய் வந்து ஒரு தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் பண்ண போகிறார். என்னென்னா அந்த சுற்றுப்பயணத்தை 2 பார்ட்டாக பிரிச்சிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறது, அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவை கவர் பண்ணுறதுங்கிறது, அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகளில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி சொன்னாலும் இப்போ இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியிலே பார்த்திங்கன்னா எல்லாம் பவுன்சர்லாம் போட்டு வச்சு தான் அரசியல் கட்சி, ஆனால் சினிமா பாணியிலேயே போகிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. பட் அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. நீங்கள் வந்து மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் போது தான் அடடா இவர் நமக்காக குரல் கொடுப்பவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் வந்து உங்கள் பின்னால் வருவாங்க. பட் அதை விஜய்க்கு காலம் உணர்த்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்முலா கார் ரேஸ் இங்கே நடக்குது, அதுக்கு அஜித்துக்கு வந்து திமுக அழைப்பு விடுத்திருக்குது. அவரும் கார் ரேஸில் ரொம்ப ஒரு ஆர்வலராக இருக்கக்கூடியவர், இதில் வந்து கலந்துக்குவாரா? இல்லை அது யூகமாக நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் வந்து ஒரு கார் பிரியர் தான், முக்கியமாக கார் பந்தயத்தில் கலந்து கொள்கிற ஒரு ரேசர் தான், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் அஜித்துடைய கேரக்டர் என்னென்னா எந்த கான்ட்ரவர்சிலையும் நம்ம சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். இப்போ இந்த கார் ரேஸில் உதயநிதி நடத்துகிற இந்த கார் பந்தயத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்குது, நிறைய விமர்சனம் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போய் இந்த கார் பந்தயத்தையே நிறுத்தணும் அப்படின்னு தடை கேட்டெல்லாம் வழக்கு போடுறாங்க. இப்போ அதையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த பந்தயத்தில் அவர் வந்தார் அப்படின்னா இப்போ மற்றவர்கள் நம்மளை எதிரியாக நினைப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக அஜித்துக்கு இருக்கும். அதனால் என்னுடைய அனுமானப்படி அந்த அதற்கு வரமாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொது நிகழ்ச்சிகளில் அப்படிலாம் வந்து கலந்துக்கிற ஒரு நபர் அல்ல, ஆனால் அதை தாண்டி அவருக்கு இந்த கார் ரேஸ் மேலே ஒரு
பிரியம் அப்படின்னு இருக்கனால இந்த இதுல வந்து கலந்துக்குவாரா அப்படின்ற கேள்விக்காக தான் இல்ல, அதுதான் எனக்கு புரியுது. அஜித் வந்து எந்த பொது நிகழ்ச்சிக்கும் வரமாட்டாரு, அதெல்லாம் தெரியும். அதே நேரம் இங்க போனா ஒரு அரசியல் சூழல்ல நம்மளை சிக்க வச்சிருவாங்க அப்படின்னு வந்து அவருக்கு தோணுனதுனால வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, நமக்கு தான் சென்னையில தான் இந்த ரேஸை பார்க்க முடியுங்கிற நிலைமை, அஜித்துக்கு அப்படி இல்லை. உலகத்தில் எங்கே நடந்தாலும் அவர் ஈஸியாக போய் பார்த்துட முடியும். அதனால் அவருக்கு இது ஒரு முக்கியமான பந்தயமாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இப்போ இந்த கார் ரேஸ் இது கூட தனுஷ் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறாரு, உதயநிதிக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து சென்னையோட மதிப்பை இது கூட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷோடைய இந்த வாழ்த்துன்றது வந்து நம்ம ஒரு சென்னை மதிப்பு, சென்னையில் பிறந்தவர், அதன் அடிப்படையில் ஒரு புலங்காக்கியம் அடைந்து சொல்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பின்னால் வந்து ஒரு கதை இருக்குது, அது இதுக்கு பொருந்துமாங்கிறது தெரியல. சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் வந்து தனுஷுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு போட்டாங்க, அவர் படங்களில் நடிப்பதற்கு மறைமுக தடை. இப்போ அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இடையில என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற முரளி ராமசாமி வந்து இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அது தொடர்பான ஒரு செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த முரளி ராமசாமிக்கு இவர் ஒரு படம் பண்ணி கொடுக்கறது, அந்த படத்தை ரெட் ஜெயன் நிறுவனம் தயாரித்து வெளியிடுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தனக்கு தலைக்கு மேல் தொங்கிய கத்தியை அகற்றியது வந்து உதயநிதி ஸ்டாலின். ஸோ அந்த நன்றிக்கடனாக கூட அந்த வாழ்த்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். இப்போ நம்ம திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் ஒரு பேட்டி ஒன்று, திரைப்படம்ன்றது 3 மணி நேரம் ஒரு மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கணும், அதில் எங்கோ ஒரு மூலையில் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்த ஒரு சாதிய பார்வையோட படங்கள் வருது, அப்படி அந்த சாதிய விஷயத்தோட வெற்றி பெற்று சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அது கிடையாது, அவங்கள வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த மாதிரியான போக்கு இப்போ திரைப்படத்துறையில் அதிகமாக இருக்குதா, இல்லை அவர் ஒரு திரையரங்க உரிமையாளர் அப்படின்ற கோணத்தில் அவர் பார்க்குறாரா? இல்லை, அவர் தான் இங்கே உள்ள சமூக பிரச்சனையை வந்து அவர் வந்து ரொம்ப ஆழமாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரையரங்க உரிமையாளராக ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு கருத்தை சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் படங்களில் 2 வகை இருக்குது, சாதி பெருமை பேசுகிற படங்களை எடுப்பவர்கள் ஒரு சார், இன்னொருத்தவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து பல்வேறு அவமானங்களை வழியை சந்தித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய வழியை அவமானத்தை அனுபவத்தை ஒரு படமாக எடுத்து என்னுடைய சமூகம் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொது கருத்தை உருவாக்குதுங்கிறது இன்னொரு வகை. ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன் சாதி தாண்டா பெருசுன்னு சொல்கிற படமும், இந்த சாதியில் பிறந்ததுனால நான் எப்படியெல்லாம் அவமானப்பட்டேன் பாருங்கன்னு சொல்கிற படமும் ஒன்று கிடையாது. அதனால் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டால் இவர்கள் மீது வந்து ஒரு சாதிய படங்கள் எடுப்பவர்கள் அப்படிங்கிற முத்திரையை வந்து நம்ம நிச்சயமாக குத்த மாட்டோம். அதே நேரம் உங்களுடைய வழியை சொல்கிற பெயரில் நீங்கள் இன்னொரு சாதியை வெறுப்பேற்றி அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி படம் எடுப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது அவன் ஒன்று இன்னொரு படம் எடுப்பான். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா, இந்த இரு சமூகத்து மக்களிடையே வந்து ஒரு சண்டை, விரோதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிட்டத்தட்ட அவரும் அதைத்தான் சொல்ல வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ படம் எடுத்து அவங்க வந்து ஒரு சொகுசு காரில் போகிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிட்டு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அந்த இடைநிலை சாதியை சேர்ந்த அல்லது வந்து உயர் சாதின்னு சொல்லுகிற ஒரு இயக்குனர் பென்ஸு கார்லையும் ரோல்ஸ் ராயிலையும் போகிறத அனுமதிக்கிற, நாம் வந்து இப்போ இவங்க போகிறது மட்டும் நமக்கு உறுத்தலாக தெரியுதுங்கிறத வந்து அதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? படம் பார்க்க வரக்கூடியவர்கள் இந்த கலைஞரையோ இல்லை ரசிகனோ எந்த சாதியும் சமூகத்தையும் நினைத்து கொண்டு வருவதில்லைன்னு ஒரு ஒன்று. இன்னொன்று அவர் சொல்கிறது வந்து, அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்துட்டீங்க அப்படின்றது தான். நீங்கள் சொகுசாக வாழ்கிறீங்கன்னு கேள்வியை ஒரு பக்கம் வச்சுட்டா அதோடைய அர்த்தம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குற அந்த துணி தான் தெரியுது அவருடைய பேட்டியை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம், இப்போ சமூக வலைதளத்தில் பெருசாக ஓடிட்டுருக்க ஒரு விஷயம், யோகி பாபு வலைபேச்சு குறித்த பேசி தான். என்ன நடந்தது, என்ன யோகி பாபுக்கும் வலைபேச்சுக்கும் ஏதாவது தனிப்பட்ட சிக்கலோ பிரச்சனையோ ஏதாவது உண்டா, இல்லை ஏன் அவர் வந்து திடீர் என்று அப்படி ஒரு குற்றச்சாட்டையோ பேச்சையோ சொல்லணும்? வலைபேச்சை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எங்கள் சேனலுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். பார்க்காதவங்களுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். வலைபேச்சை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லது பண்ணால், நல்ல விஷயங்கள் பண்ணால் அவர் வந்து கொண்டாடுவோம். அதே நேரம் அவர் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி,
திரையுலகுக்கு தீங்கி விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணும். இதுதான் வலைப்பேச்சுடைய கேரக்டரு. நம்ம வீடியோக்களை பார்த்தாலே தெரியும், இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக ஒரு நடிகரை வந்து பயங்கரமாக பாராட்டி கொண்டாடுவோம். ஒரு மாதம் கழிச்சா, ஒரு வாரம் கழிச்சா அவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தால் அவரையே நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுவோம். இது ரெகுலராக நடக்கிறது தான். அப்படித்தான் யோகி பாபு குறித்தும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு பாசிட்டிவான செய்திகளையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் அவரை வந்து ஒரு படத்தில் பன்னி மூஞ்சி வாயன் அப்படின்னு வந்து அடையாளப்படுத்துவாங்க. அப்போயெல்லாம் வந்து அதை வன்மையாக கண்டித்ததே நாம தான். என்னென்னா, ஒரு மனிதனை இழிவுபடுத்தி அதன் மூலமாக நீங்கள் மற்றவனை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய வன்முறை. அதை எப்படி இந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் பண்ணாங்க, அதுக்கு எப்படி இவர் உடன்பட்டு நடித்தார் அப்படின்லாம் ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புனா, அந்தளவுக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ஒரு அக்கறையும் அன்பமெல்லாம் உண்டு. அதே நேரம் யோகி பாபு பார்த்திங்கன்னா அப்படி மெல்ல வளர்ந்து ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அப்படி புகழ் பெற ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டரே அப்படி மாறிடுச்சு. அதாவது வர்ற படங்களையெல்லாம் கமிட் பண்ணுறது, சொன்ன தேதியில் நடிக்கிறது இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் டார்ச்சரு, அப்புறம் படத்தில் நடித்து முடிச்சுட்டு மாதக்கணக்கில் டப்பிங் பேசாமல் இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நம்ம காதுக்கு வரும்போது அதை நாங்கள் தொடர்ந்து செய்தியாக்கிக்கிட்டே இருந்தோம். அது வந்து அவருக்கு கோபத்தையோ வருத்தத்தையோ எரிச்சலையோ ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நம்மோட நட்பில் தான் இருந்தார். இப்போ அஜித் குறித்து ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பேசினோம்ல, அதெல்லாம் அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணது தான். அந்த காலகட்டத்தில் அவர் நம்மோட எல்லாம் நட்பாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த அவர் குறித்த நெகட்டிவ் நியூஸ்கள்லாம் அதிகமாக நம்ம சொல்ல சொல்ல அவருக்கு நமக்கு ஒரு இடைவெளி வந்தது. இன்னொன்று, நம்ம எந்த காலத்துலையும் நாம் நடிகர்களை தேடி போகிறதே கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு உங்களிடம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம வந்து தேடி போகவே மாட்டோம். அதே அந்த அடிப்படையில் அவரோட நட்பு வந்து ஒரு கட்டத்தில் கட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு இடையில் வந்து அவர் ஒரு திருமணம் குறித்து நமக்கு ஒரு தகவல் வருது, அதையும் நாங்கள் வந்து பிரேக் பண்ணுறோம். அதில் அவர் டென்ஷன் ஆகுறாரு. நம்ம நினச்ச மாதிரி ரகசியமாக நடத்தலாம்னு நினச்சா இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பார்த்திங்கன்னா, இப்போ இவர்கிட்ட சம்பளம் கொடுத்து நடிக்க வைத்த தயாரிப்பாளர் படம் வரும்போது இவருடைய மூஞ்சை போட்டு தானே விளம்பரம் பண்ணுவாங்க. இவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, இந்த படத்தில் நான் ஹீரோவே கிடையாது, நான் வந்து ஒரு காமெடியன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தினுடைய வியாபாரத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா இவர் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ. இந்த மாதிரி இவர் தொடர்ந்து தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். இவ்வளவு தான் அவருக்கும் நமக்குமான பிரச்சனை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சமீபத்தில் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பேட்டியில் அவங்க சொல்கிறதையெல்லாம் எல்லாருமே நம்புகிறாங்க, ஆனால் அவங்க உண்மையில் பெரிய டுபாக்கூறு, என்கிட்டே வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டாங்க, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்களை நீங்கள் கவனிக்கிறதே இல்லையே அப்படின்னாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய நடிகர் இருந்தார், அவர் கூட சொன்னார் ஆமாம் என்கிட்டையும் கேட்டாங்கன்னு சொன்னாருன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இவர் வந்து வலைப்பேச்சின் பேர் சொல்லி பேசலை, அது தெரியும். அதே நேரம் அவர் வந்து அவங்க அப்படின்றாரு, இண்டஸ்ட்ரி நம்புதுன்றாரு. இது எல்லாமே வலைப்பேச்சை குறிப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன், அதை பார்க்குற அனைவருமே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அதை பார்த்த சிலர் அதை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணுறாங்க. டேய், உங்களை தாண்டா யோகி பாபு சொல்கிறாருங்கிறாங்க. இந்த இது வரும்போது நாங்கள் துபாயில் இருக்கோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போடுறோம். என்னென்னா, நம்ம மீது யாரோ ரோட்டில் போகிறவங்க விமர்சனம் பண்ணுறதை நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கடந்து போயிடுவோம். ஆனால் யோகி பாபு ஒரு மக்களிடம் நன்கு அறிமுகமான ஒரு நடிகர். இப்போ அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் போது மக்கள் நம்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு அப்பட்டமான பொய்யை அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போகிற போக்கில் உங்களுக்கு சொல்கிற தைரியம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோன்னா, உங்ககிட்ட பணம் கேட்டது உண்மையாக இருந்தால் அந்த இதை கொடுங்க, ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதை எடுத்து போடுங்க, அதில் தெரியும்ல நம்ம பணம் கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடுத்து போடுங்க, எப்போ பேசணும் அந்த பதிவுகளை எல்லாம் கொடுங்க, இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறோம். அப்படி இல்லையா, இந்த சம்பவம் நடந்து ரொம்ப காலமாச்சு, எங்கிட்ட பதிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஓகே நீங்கள் கையில் 50 கயிறு கட்டுறீங்கள, முருகன் மேலே பற்று கொண்டு கட்டுறீங்கள, நீங்கள் முருகனுடைய பக்தர்னு சொல்கிறீங்கள, அந்த முருகன் மீது சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், ஆமாம் இவனுங்க எங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டோம். இன்னொன்று, யோகி பாபு மாதிரியான ஒரு பொய்யர் அதை கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முருகன் பக்தருங்கிறதே ஒரு வெளிவேசமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுதலாக நான் என்ன சொன்னேன், முருகன் மேலே பொய் சத்தியம் பண்ணாலும் உங்கள் புள்ள மேலே பண்ண மாட்டீங்கல்ல, உங்கள் குழந்தை மீது சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். இதுதான் விஷயம். நியாயமான மனிதராக இருந்தால், அவர் சொன்னது உண்மையாக இருந்திருந்தால் நம்மளுடைய சவாலை ஏற்று அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக அவருடைய சோசியல் மீடியாவில் முருகர் படத்தை போடுறது, முருகருடைய வேலை போடுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன, முருகன் வந்து எனக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு ஒரு சொல்ல வர்றார் போல இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஜிமிக்ஸ்லாம் பண்ண வேணாம், வாங்க நேரடியாக நம்ம சொன்ன சவாலை ஏற்று நீங்கள் சத்தியம் பண்ணுங்கன்னு தான் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம்.
மற்றொரு நேரம் அந்த தலைப்பும். நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.